ஹாய் எவ்ரிவான், நான் இன்றைக்கி பம்கின் கீரை பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் நிறைய கார்டனில் நிறைய இருக்குது, சரியா? ஸோ கீரை மாத்திரம் கிடையாது, அதனுடைய பூவையும் வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ திஸ் ஷோ தான் பம்கின் நிறைய வளர்ந்து கிடக்குது. ஸோ பூ நிறைய இருக்குது. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டு, சின்ன பெரிய இலையை எடுக்கலை நான், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கக்கூடிய இப்போ இலையை தான் நான் பறித்து எடுக்க போகிறேன். அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கட் இட். இதெல்லாம் பாருங்களேன், கீரை பூ எல்லாம் கொஞ்சம் அலசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். கீரையை நல்ல பொடியை நறுக்கிக்கணும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வெட்டி எடுத்துட்டேன் சின்னதாட்டு. இங்கே தேவையான வேலை என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாப்ட் ஆனியன் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியதை வெட்டி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகு அரைக்கிறதுக்கு, ஜீரகம் தேங்காய் அரைக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் வந்துட்டு யூஸ்வலாக நம்ம அவியலுக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும். ஒரு சுத்த அரைச்சா போதும். கொஞ்சம் கடுகு வச்சு தாய்ச்சிக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கிறேன். இந்த பம்கின் கீரையில் நிறைய சத்து அடங்கியிருக்குதுங்க. நார்மலான கீரை மாதிரி தான். பொட்டாசியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, விட்டமின் சி ஹையாக இருக்குது, மெக்னீஷியம், எல்லா மல்டி விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் குட் ஃபார் என்ன பவர் மூமெண்ட்ஸ்கெல்லாம் இது. கீரையை போட்டுக்கிறேன். உடனே எனக்கு போட்டு ஒரு மூடி வச்சுட்டோம்னாக்கா அது ஃபுல்லாக ஸ்ட்ராங் மிஷின் ஆகிடும். ஸோ இதில் பாதி தான் இருக்கும் நம்ம செஞ்சு முடிக்கிற சமயத்தில். அது ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அதை மூடி எடுத்திருக்கேன். தண்ணியே ஊற்றுலைங்க, இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை. சில பேர் இதை நினைப்பீங்க, இந்த பம்கின் கீரை நல்லதா நல்லதுனாக்க நம்ம சில இலைகளில் நம்ம சாப்பிட மாட்டோம். இந்த ஈவன் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட காக்க தெரியாது இல்லையா. ஸோ நான் இது தேர்ட் டைம் நான் குக் பண்ணுறேன். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கேட்டாங்க, ஐயோ அது ஒன்றும் செய்யலையே, நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு அது விஷமாக எதுவும் இருக்காது. நிச்சயமாக கிடையாது. நான் மூணு தடவை செஞ்சு சாப்பிட்ருக்கேன். திஸ் டேஸ்ட் ஆல்சோ, நான் என்ன சொல்கிறேன், முருங்கைக்கீரை நம்ம ஊரில் எனக்கு கீரை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணுற சமயத்தெல்லாம் டெய்லி கீரை இருக்கும். அந்த முருங்கைக்கீரை மற்ற கீரை சவத்துக்கீரை காட்டிலும் இது ரொம்ப டேஸ்டாக இருந்துங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுது. நாங்களாம் ரொம்ப லாங் பண்ணுவோம் ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி வகைகள்லாம் சாப்பிடுவோம். வீட்டிலையே இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறது கடவுளுடைய இட்ஸ் எ காட்ஸ் கிரேஸ் பிளெஸ்ஸிங் தான் நான் சொல்லுவேன். இது நம்ம முடிச்சுட்டு இது இப்போ ஆயிடுச்சு. ஸோ இப்போது மிக்ஸில் நான் ஒரு இது அரைச்சி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் துருவலாட்டு இதோ அவியல் கரைக்கிற மாதிரி. ஸோ இதை வந்து அப்படி நம்ம இது இப்போ கொட்டிட வேண்டியதான். இப்போது நான் தண்ணி ஊற்றவே இல்லை இதில், அந்த தேங்காய் இதில். ஸோ இதை போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கிட்ஸ் வில் என்ஜாய் ஆக்சுவலாக. இந்த நாட்டில் இருக்கிற சமயத்தில் எப்போவுமே பசங்களுக்கு சிக்கன் என்றைக்கு சிக்கன் வேணும், சிக்கன் இல்லாமல் முடியாது. ஸோ இது வீக்லி அட்லீஸ்ட் ட்வைஸ் சிக்கன் சைடில் இருந்தாலும் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இதை வந்து அடிஷ்னலாக எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி தான் இது பண்ணியிருக்கோம். சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ், தே லைக் ஃபிஷ் இருந்தாச்சுனாலும் ஃப்ரை பண்ணாலும் இல்லாட்டி நாங்கள் சிக்கன் சைடில் இருந்துச்சுனாலும் அண்ட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை கொஞ்சம் நிறையவே வச்சு கொடுக்கலாம். தேவையில்லை. இதுக்கு காம்பினேஷன் மீன் குழம்பு நல்லாயிருக்கும்.
ஈவன் எந்த நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது இந்த மேரோ இந்த மேரோ சொல்லுவாங்களே வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் பெருசாட்டு வேறு எதுவும் கிடைக்காததுனால மேரோ வச்சு சும்மா புளி குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு இது வச்சுருக்கிறேன். அப்புறமா மீன் பொரிச்சது ஐம் ஷோர் கிட்ஸ் வில் என்ஜாய். இது கூட எல்லாம் கொஞ்சம் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், கீப்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் கலர். அப்புறமா உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எரிப்பு கூடக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எரிப்பு நீங்கள் போட்டுக்கலாம். கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஒரு கறியும் இப்போ கூட போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது அரைக்கிற சமயத்தில் தேங்காய் கூட ஒரு துண்டு ஒரு பூண்டு கூட நீங்கள் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் த கீரை இஸ் ரெடினா அப்படியே டேஸ்ட் இட் ரியலி நைஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கீரை பொரியல் ரெடி. Thank you for watching.